மாருதி சுஸ்கி இன்றைக்கி இன்விக்டோ ப்ரீமியம் எம்பிவியை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி மொத்தமாக மூணு வேரியன்ஸில் ஆஃபர் பண்ணுறாங்க. ஜெட்டா ப்ளஸ் செவன் சீட்டருக்கு வந்து 24.79 லட்சம், ஜெட்டா ப்ளஸ் 8 சீட்டருக்கு வந்து 24.84 லட்சம், ஆல்ஃபா ப்ளஸ் டாப் அண்ட் செவன் சீட்டருக்கு வந்து 28.42 லட்சம். இந்த வண்டி அதோட டோனர் அதாவது டொயோட்டா இனோவா ஹைக்ரோஸோட ரீபாஜ் வெர்ஷன் தான் அது. அது கூட கம்பேர் பண்ணும்போது சில சேஞ்ச் இருக்குது. நீங்கள் மெயினாக வந்து ஃப்ரண்ட் ஃபாசியாவில் பார்த்தீங்கன்னா புது கிரில் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து டுவல் ஹரிசான்டல் ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு ஸ்லாட் வந்து ஹெட்லாம்புக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். இந்த ஹெட்லாம்பில் வந்து என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 3 பிளாக் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டர்ன் வந்து யூஸ்வலாக நீங்கள் நெக்ஸா கார்ஸில் பார்க்கலாம். ஸோ அந்த பேட்டர்ன் தவிர வேறு என்ன அப்டேட்ஸ் இருக்குன்னா கிரில்லோட இன்சர்ட்ஸே பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க, அந்த பிளாக் இன்சர்ட்ஸ். அப்புறம் பம்பர் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஃபோக்லாம் ஹவுசிங்கில் வந்து சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சென்ட்ரல் ஏர் இன்டேக் வந்து பார்த்திங்கன்னா வைடரான செக்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு அலாய் ஃபினிஷ் மாதிரி இருக்கும், லிப் ஸ்பாயிலர் மாதிரி இருக்கும். இனோவா ஹைக்ராஸில் 18-inch வீல்ஸ் இருந்தாலும் இந்த மாடலில் 17-inch டுவல் டோன் அலாய் வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பானோரமிக் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் நைஸ் திங். அதுக்கு கீழே பின்னாடி பார்த்திங்கன்னா ஷார்க் ஃபின் ஆண்டனா தெரியும். ரியர்லி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதே 3 பிளாக் பேட்டர்ன் வந்து எல்இடி டைல் லாம்ப்ஸில், இந்த ராப்ரவுண்ட் எல்இடி டைல் லாம்ப்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்விக்டோ பேஜிங், ஹைப்ரிட் பேஜிங் எல்லாம் இருக்குது. பம்பரை வந்து ஸ்லைட்டாக அப்டேட் பண்ணியிருக்காங்க, மற்றபடி எந்த சேஞ்சுமே இல்லை. சைட் ப்ரொஃபைல், டைமென்ஷன்ஸ், வண்டியோட பூத் ஸ்பேஸ், கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாமே வந்து சேம் தான். சேம் டிஎன்ஜிஏசி பிளாட்ஃபார்ம். ஸோ இதோட சேஃப்டி ரேட்டிங் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டொயோட்டாவோட டிஎன்ஜிஏசி பிளாட்ஃபார்ம் வந்து நல்ல ஸ்டடியான பிளாட்ஃபார்ம், ஒரு 4 to 5 stars வாங்குற அளவுக்கு கேப்பபிளான பிளாட்ஃபார்ம் குளோபலில். ஸோ அதுதான் வந்து இந்த வண்டியில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் வந்து ஹைக்ராஸோ இல்லை இன்விக்டோ வந்து குளோபல் என் கேப்பில் வந்து லோக்கலில் வந்து டெஸ்ட் பண்ணல, என் கேப்பில் வந்து மெயினாக. அப்புறம் இந்த வண்டியில் அந்த டெய்ல் லாம்ப் நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு க்ரோம் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஒரு க்ரோம் லைனிங் மாதிரி இருக்கும். அப்புறம் டெயில் கேட் பார்த்தீங்கன்னா பார் டெயில் கேட் தான் கொடுத்துருக்காங்க, ஒரு டபுள் பபுள் ஸ்பாயிலர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த ட்ரிப்பிள் பேட்டர்ன் இருக்கு இல்லையா, அந்த பிளாக் பேட்டர்ன் வந்து பார்க்க ஆக்சுவலி கிராண்ட் விட்டாரா, அப்புறம் மற்ற ஈவன் லேட்டஸ்டான பலினோ அது வந்து ஒற்று போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த வண்டி வந்து நெக்ஸா ஷோரூம்ஸில் மட்டும்தான் ஆஃபர் பண்ண போகிறாங்க. மாருதியோட மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கார் எவர் வந்து இது தான். பூத் ஸ்பேஸ் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க, என்ன சேஞ்சஸுமே இல்லை. அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் வந்து எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ரியர் சீட்ஸும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். மொத்தமாக வந்து 991 liters வந்து டம்பிள் டவுன் ஃபங்க்ஷனோட சேர்த்துனீங்கன்னா வந்து 991 liters பூஸ்ட் ஸ்பேஸ் கிடைக்கும். ஒரு 1 touch ஃபங்க்ஷனோட நீங்கள் வந்து டெயில் கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம், விச் இஸ் நைஸ் திங், நைஸ் கன்வீனியன்ஸ் திங் அப்படின்னு நான் சொல்லுவேன். நல்ல ராஜான க்ரீன் ஹவுஸ் நீங்கள் இப்போ வந்து தேர்ட் ரோ பார்த்துட்ருக்கீங்க, அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட்டோட பின்னாடி 3 பேர் உட்கார்ற மாதிரி. அதுக்கு முன்னாடி வந்து 2 ரோவில் வந்து கேப்டன் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. அது வந்து ஆட்டோமோன் ஃபங்க்ஷனோட கொடுத்துருக்காங்க, விச் இஸ் நைஸ், ஈஸியாக வந்து நீ ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இன்டீரியர் தீமே வந்து ஆல் பிளாக் தீம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து சைட் டோர் பேட்ச்சில் அந்த பிரான்ஸ் ஃபினிஷ் மாதிரி இருக்கும், அது பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் நீங்கள் சென்டரில் வந்து கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து ஆம்ரேஸ், சின்ன சின்ன ஆம்ரேஸ் கொடுத்துருக்காங்க, 2 இண்டிவிஜுவல் கேப்டன் சேர்ஸ்க்கு. அப்புறம் ட்ரே டேபிளும் இருக்குது. ஸோ நீங்கள் வேணுங்கிற விஷயங்கள் வச்சுக்கலாம். லாங் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது யூஸ் ஆகும். அப்புறம் ஏசி வென்ஸோட ஆப்ரேஷனல் பட்டன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் ஃபீச்சர்ஸ் நம்ம படி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே வந்து ஹை க்ராஸில் இருக்கிற மாதிரி தான். ஒரு 10.1 inch டஸ்கிங் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம், அப்புறம் அந்த செமி டிஜிட்டல் கிளஸ்டரு, அதுக்கு கீழே நம்ம பார்க்கும்போது அந்த ஸ்டீரிங் வீல், ஈவன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல்ஸு, இதெல்லாமே வந்து ஹை க்ராஸில் இருக்கிற மாதிரி தான். இன்டீரியர் வந்து ஹை க்ராஸில் டுவல் டோன் தீம் இருக்கும். இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் டோன் பிளாக் ஃபினிஷ் இருக்குது, பார்க்க நல்ல ஸ்போர்ட்டியாக இருக்குது. சில இடத்துல வந்து அந்த ப்ரான்ஸ், அந்த ப்ரௌனிஷ் ஷேடில் இருக்கிற மாதிரி வந்து மெயினாக வந்து சென்டர் கன்சோல் சுற்றி, ஏர் கண்டிஷனிங் வென்ஸை சுற்றி, இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இருக்குது. ஸோ நைஸ் டச். ஸ்டீரிங் வீல் பார்த்திங்கன்னா ஒபியஸ்லி டொயோட்டா பேட்ச், பொதுவாக சுசுகி பேட்ச் கொடுத்துருக்காங்க. ஒயர்லெஸ் ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ கனெக்டிவிட்டி இருக்குது. அப்புறம் ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடும் கொடுத்துருக்காங்க, கூல் க்ளோ பாக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது. க்ளோ பாக்ஸும் பார்த்திங்கன்னா டீப் ஆன் க்ளோ பாக்ஸ். அப்புறம் சார்ஜிங் சாக்கெட் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, அதுக்கு மேலே இருக்குது. அதே மாதிரி மல்டிப்புள் சார்ஜிங் போர்ட்ஸ் இருக்குது. அப்புறம் மெயினான ஃபங்க்ஷன் ஏன்னா இந்த வண்டி வந்து ஹைப்ரிட் தான், ஸோ அதனால் வந்து இவி டிரைவ் மோடு, அப்புறம் புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷனு, மற்ற எலக்ட்ரானிக் எய்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து இருக்கிற பட்டன்ஸ் அண்ட் டயல்ஸ் எல்லாமே வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. ஹைக்ராஸ் மாதிரியே தான், எந்த சேஞ்சஸுமே வந்து கிடையாது. ஈவன்
ஃப்ரண்ட் சீட்ஸும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஹை க்ராஸில் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதே சீட்ஸ் தான். அந்த பெரிய ஒரு ஆம்ரெஸ் பார்த்துட்ருக்கீங்க. மற்றபடி நம்ம பார்க்கும்போது இந்த வண்டியில் முக்கியமான விஷயம் என்னென்னா பார்ட்ரெயின் வந்து 2 லிட்டர் ஸ்ட்ராங் ஹைப்ரிட் பெட்ரோல் இன்ஜின் மட்டும்தான் ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த 4 சிலிண்டர் அந்த யூனிட் பார்த்திங்கன்னா ஹை க்ராஸை விட மைலேஜ் அதிகம். ஏன்னா இதோட கிளைம் மைலேஜ் பார்த்திங்கன்னா 23.24 கிலோமீட்டர்ஸ் பர் லிட்டர், ஹை க்ராஸில் பார்த்திங்கன்னா 21.1. ஸோ அரௌண்ட் 2.2 கிலோமீட்டர்ஸ் பர் லிட்டர் வந்து இது மைலேஜ் அதிகம். அதே மாதிரி ப்ரைஸஸும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஹைக்ராஸை விட இது ஸ்லைட்லி சீப்பர். டாப் அண்ட் வேரியன்ட் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இதோட டாப் அண்ட் வேரியண்ட் ஹைக்ராஸோட டாப் அண்ட் வேரியன்ட் நம்ம கம்பேர் பண்ணோம்னா லைக் அரௌண்ட் 1 லாக் டிஃப்ரென்ஸ் வரும். ஏன்னா அதில் வந்து ஐடாஸ் இருக்குது, இதில் வந்து ஏடாஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரைஸஸ் வந்து கம்பெட்டிவாக பண்ணுறதுக்காக இவங்க சில காம்ப்ரமைசஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஓவரால் இந்த பேஜ் இன்ஜினியரிங் எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு எப்படி பிடிக்குன்னு பொறுத்து தான். எஸ் ஆப்வியஸ்லி டொயோட்டா கிளான்ஸா ஈவன் பழைய அபர் க்ரூசர் எல்லாமே நல்லா சேல்ஸில் போயிட்டுருக்கு. இப்போ வந்து ஹைரைட் ரன்ஸ் நல்லா சேல்ஸில் போயிட்டுருக்கு, கிராண்ட் டெரா நல்லா சேல்ஸில் போயிட்டுருக்கு. அதே மாதிரி இந்த வண்டியும் நல்ல சேல்ஸில் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி 6200 புக்கிங்ஸ் வந்து மாருதி சுஸுகி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் இந்த வண்டியோட டிரைவ் ரிவ்யூ எல்லாமே சீக்கிரம் நான் கொண்டு வரேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா புது காஸ் அண்ட் பைக்ஸோட ஃபர்ஸ்ட் இன் தமிழ் வாக்ரவுண்ட்ஸ் ரிவ்யூஸ் எக்ஸைட்டிங்கான நியூஸ் எல்லாமே வந்து நம்ம சேனலில் ஃபஸ்ட் வரும். ஏன்னா வந்து ஒரு ஆட்டோமொபைல் ஜேர்னலிஸ்ட் என் பேர் சுரேந்தர். நான் வந்து ஓவர் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஆட்டோமொபைல் ஃபீல்டில்